வரது தலைவர் கொஞ்சம் ஓதிங்கிடு. கண்டிப்பாங்க. அதாவது என்னென்னா, ஜெயிலர் படத்தினுடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பல பேர் காத்திருந்திருக்காங்க. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் வரும்பொழுது நம்ம படத்தை வெளியிடுவது நமக்கு அது சரியாக வராது. அவருடைய படம் வர்றதுக்கு பின்னாடி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி டேட் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா மாவீரன் வந்து ஆகஸ்ட் 11 முன்னாடி அறிவிச்சிட்டாங்க. ஆனால் அதற்கு பிறகு வந்து ஜெயிலர் படம் வந்து ஆகஸ்ட் 10 அப்படின்ன உடனே அவங்க வந்து ஜூலை மாதத்துக்கு போயிட்டாங்க. ஒரு நல்ல மூவாக அது பார்க்கப்படுது. அதில் சிவகார்த்திகேயன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்களுக்கு வந்து அந்த டேட்டில் நாங்கள் வரலான்னு பார்த்தோம், ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் வரும்பொழுது நாங்கள் முன்னாடியே வந்துடுறோம், அதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்னொன்று, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் படத்துடன் மோதணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு எப்போதுமே இது இருந்தது கிடையாது. அந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சால் நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைவேன்ட்டு போயிட்டார். இன்னொருத்தர் ஷாருக்கான், அவங்க வந்து செப்டம்பருக்கு போயிட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது அட்லி வேறு ப்ரொடியூஸ் டைரக்ட் பண்ணுறாரு இல்லையா, தமிழ்லேயும் கொஞ்சம் அதுக்கு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்னு நான் நினச்சேன். அந்த நேரத்தில் ஜெயிலரோட நான் விட்டு அது மார்க்கெட் எடுக்க நான் விரும்பலை அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து, சிரஞ்சீவி படம் வந்து ஆகஸ்ட் மாதத்தில் பிளான் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதாவது ஜெயிலர் படத்தினுடைய தெலுங்குலையும் பயங்கரமாக படத்துக்கு ஹைப் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்களாம் நம்ப மாட்டீங்க, 2.0 வந்து தெலுங்குலேயே கிட்டத்தட்ட 92 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்குங்க. அப்படின்னா இந்த ஜெயிலர் படம் எந்த அளவு வசூல் பண்ணுங்கிறதுக்கு அவங்களுக்கும் தெரியும். இப்போ ஜெயிலர் படத்தினுடைய இந்த ரிலீஸ் டேட்டுக்கு பிறகு மற்றவங்களும் அவங்களுடைய ரிலீஸ்க்கு அவங்க ஏற்ற மாதிரி அவங்க பிரிச்சுக்கிறாங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. மரண மாஸ் கட்ட போதுங்க ஜெயிலர், அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. வர ரிப்போர்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கு. ஜெயிலர் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.